2/5/2020 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. சாராம்சம், இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சங்கமயத்தில் இருக்கின்றீர்கள் என்பதால் பழைய உலகத்துடன் உங்கள் தொடர்பை துண்டித்து கொள்ளுங்கள், ஏனெனில் அது இப்பொழுது அழியப் போகின்றது. கேள்வி: முழு சக்கரத்திலும் சங்கமயுகத்தின் எச்சிறப்பு தனித்துவமானது. பதில்: சங்கமயுகத்தின் சிறப்பு நீங்கள் இங்கு கற்று அதன் வெகுமதியை எதிர்காலத்தில் பெறுகிறீர்கள். கல்பம் முழுவதிலும் அடுத்த பிறவியில் வெகுமதியை பெற்று தருகின்ற வகையானதொரு கல்வி இருக்க மாட்டாது. இந்த மாதிரி கல்வி இருக்காது அப்படிங்கிறார் பாபா. கல்பம் முழுவதிலும் நமக்கு வெகுமதியை பெற்று தரக்கூடிய கல்வி பாபா சொல்லி கொடுக்குற கல்வி. குழந்தைகளாகிய நீங்கள் அமரத்துவ உலகிற்காக இப்பொழுது மரண உலகில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். வேறு எவரும் தங்களின் அடுத்த பிறவிக்காக கற்பதில்லை. பாடல்: தொலைதூர வாசி அந்நிய தேசத்திற்கு வந்துள்ளார். ஓம் சாந்தி. தொலைதூர வாசியார் இதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர் அந்நிய தேசத்துக்கு வருவாராயின் அவருக்கென சொந்த தேசம் இல்லையாம். அவர் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வருவதில்லை. ஆனால் இந்த இராவண ராஜ்யம் அந்நிய தேசமாகும். பாபாவுடைய தேசம் எது? சொர்க்கம்தான் அவருடைய தேசம். ஆனால் இப்போ நமக்கு அந்நிய தேசத்திற்கு நம்மளை வந்து நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறதுக்காக இராவண தேசத்திற்கு வந்து ஞானத்தை கொடுத்துள்ளார். சிவபாபா தனது சொந்த தேசத்திற்கு வருவதில்லையா? நல்லது. இராவணனுக்கு அந்நிய தேசம் எது? அவனுடைய சொந்த தேசம் எது? சிவபாபாவின் சொந்த தேசம் எது? அவருக்கு அந்நிய தேசம் எது? தந்தை அந்நிய தேசத்துக்கு வருவதால் அவருடைய சொந்த தேசம் எது? அவர் தனது சொந்த தேசத்தை சாபிப்பதற்கு வந்துள்ளார். அவர் தானாகவே தனது சொந்த தேசத்துக்கு வருகிறார். ஓரிரு நபர்கள் தங்கள் அபிப்பிராயங்களை தெரிவித்தனர். நல்லது. நீங்கள் அனைவரும் இக்கருத்தை கடைய வேண்டும். இது மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இராவணனுடைய அந்நிய தேசம் எதுவென்று கூறுவது மிகவும் லகுவாகும். இராவணன் ஒருபோதும் ராமராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆனால் இராவணராஜ்யத்திற்கு தந்தை வர வேண்டும், ஏனெனில் அவர் அதை மாற்ற வேண்டும். இது சங்கமயுகமாகும். அவர் சத்தியுகத்திற்கோ அல்லது கலியுகத்திற்கோ வருவதில்லை. அவர் சங்கமயுகத்திற்கே வருகிறார். ஆகவே இது ராமராஜ்யமும் இராவணராஜ்யமும் ஆகும். இக்கரை ராமருக்கும் அக்கரை இராவணனுக்கும் சொந்தமாகும். இதுவே சங்கமமாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இப்பக்கத்திலும் இல்லாமல் அப்பக்கத்திலும் இல்லாமல் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை சங்கமயுகத்தில் இருப்பதாகவே கருத வேண்டும். எங்களுக்கு அப்பக்கத்துடன் எத்தொடர்பும் கிடையாது. உங்கள் புத்தி பழைய உலகத்துடன் கொண்டுள்ள சகல தொடர்புகளையும் துண்டித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இங்கு பழைய உலகில் வாழ வேண்டும். ஆனால் உங்கள் புத்தி பழைய உலகம் அழிய உள்ளது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆத்மா கூறுகிறார், நான் இப்பொழுது சங்கமயுகத்தில் இருக்கிறேன். இப்பொழுது தந்தை வருகின்றார். அவர் படகோட்டி எனவும் அழைக்கப்படுகிறார். நாங்கள் இப்பொழுது அக்கறைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். எவ்வாறு? யோகத்தின் மூலமாகும். எவ்வாறு நம்ம அந்த கரைக்கு போகிறோம்? சத்தியுகத்தின் கரைக்கு எப்படி போகிறோம்? யோகத்தின் மூலமாகும். யோகத்துக்கான ஞானமும் புரிந்துணர்விற்கான ஞானமும் உள்ளது. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்றே யோகத்தை இட்டு விளங்கப்படுத்தப்பட்டு உள்ளது. இதுவும் ஞானமாகும். ஞானம் என்றால் விளக்கமளிப்பதாகும். உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார். அவர் கூறுகிறார், உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். ஆத்மாவே 84 பிறவிகளை எடுக்கிறார். பாபா இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு விபரமாக விளங்கப்படுத்துகிறார். இந்த இராவண ராஜ்யம் இப்பொழுது அழிக்கப்பட உள்ளது. இங்கு அவை கர்ம பந்தனங்களும் அங்கு அவை கர்ம உறவு முறைகளும் ஆகும். பந்தனம் என்றால் துன்பமாகும், உறவு முறைகள் என்றால் சந்தோஷமாகும். அங்கு வந்து நம்ம சத்தியுகத்தில் இருப்பது வந்து கர்ம சம்பந்தம். இங்கே வந்து நம்ம கர்ம பந்தனத்தில் வந்து மாட்டியிருக்கோம், ஓகேங்களா? ஆனால் சத்தியுகத்தில் உறவுகளில் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே உறவுகள் வந்து நம்ம துக்கத்தை கொடுக்கிறது. இப்பொழுது உங்கள் கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு பிராமண உறவு முறைகளே உள்ளன என்பது உங்கள் புத்திகளில் உள்ளது. பின்னர் உங்கள் உறவு முறைகள் தேவர்களுடன் இருக்கும். பிராமண உறவு முறைகள் இந்த ஒரு பிறவியில் மாத்திரமே உள்ளது. அதன் பின்னர் 8 முதல் 12 பிறவியில் தேவர்களுடன் உறவு முறைகளை கொண்டிருப்பீர்கள். உங்கள் புத்தியில் இந்த ஞானம் இருப்பதால் கலியுகத்தின் தீய கர்மம் பந்தனங்களுக்கான ஆர்வமின்மையை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இனிமேல் நாங்கள் இவ்வுலகின் கர்ம பந்தனங்களுடன் வாழ விரும்பவில்லை.
அவை அனைத்தும் அசுர கர்மம் பந்தனங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். நாங்கள் ஒரு மறைமுகமான யாத்திரையில் சென்று கொண்டிருக்கிறோம். தந்தை எங்களுக்கு இந்த யாத்திரையை கற்பித்துள்ளார். பின்னர் கர்ம பந்தனங்களிலிருந்து விடுபட்டவர்களாகி கர்மாதித்யா நிலையை அடைவோம். இப்பொழுது இக்கர்ம பந்தனங்கள் துண்டிக்கப்பட வேண்டும். நாங்கள் தந்தையை நினைவு செய்வதனால் தூய்மையாகி சக்கரத்தை புரிந்து கொண்டு பூகோள ஆட்சியாளர்கள் ஆக முடியும். நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு இலக்கும் லட்சியமும் எங்கள் கல்வியில் வெகுமதியும் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையை உங்கள் ஆசிரியர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். 5000 வருடங்களின் முன்னரும் எல்லையற்ற தந்தை அவர்களுக்கு கற்பித்தார். இதுவே நாடகமாகும். அவர் ஒரு கல்பத்தின் முன்னர் கற்பித்தவர்களுக்கு மட்டுமே கற்பிப்பார். மேலும் பலர் தொடர்ந்தும் வருவார்கள். விரிவாக்கம் தொடர்ந்து இடம்பெறும். அனைவருமே சத்தியுகத்துக்கு செல்ல மாட்டார்கள். ஏனைய அனைவரும் வீடு திரும்புவார்கள். இந்த பக்கம் நரகமும் அந்த பக்கம் சொர்க்கமும் உள்ளன. ஒரு லவ்லீக கல்வியில் நாங்கள் இங்கு கற்று அதன் வெகுமதியை இங்கு பெறுவார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் நாங்கள் சங்கமயுகத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் வெகுமதியை புதிய உலகில் பெறுவோம். இது புதியது ஒன்றாகும். உலகில் உள்ள வேறு எவரும் உங்கள் அடுத்த பிறவியில் உங்கள் வெகுமதியை நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறுவதில்லை. இச்சங்கம யுகத்தில் மட்டுமே உங்கள் அடுத்த பிறவியில் உங்கள் வெகுமதியை பெறுவதற்கு இப்பிறவியில் கற்க முடியும். தந்தையும் சங்கம யுகத்தில் மட்டுமே வருகிறார். அதிமேன்மையான மனிதர்களாகுவதற்கு நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். அமரத்துவ பூமியான புதிய உலகிற்கு உங்களை அனுப்புவதற்கு, உங்களுக்கு கற்பிப்பதற்காக ஒரு முறை மட்டுமே ஞானக்கடலான கடவுள் வருகிறார். இதுவே மரண உலகமான கலியுகமாகும். நாங்கள் சத்தியுகத்திற்காக கற்கிறோம். நாங்கள் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசிகளாக மாறுவதற்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது அந்நிய தேசமாகும். அந்த தேசம் எங்கள் தேசமும் ஆகும். எங்களுடைய அந்த தேசத்துக்கு வருவதற்கான அவசியம் தந்தைக்கு இல்லை. அந்த தேசம் குழந்தைகளுக்கு மட்டுமானதாகும். ராவணன் சத்தியுகத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ராவணன் மறைந்து விடுகிறான். பின்னர் மீண்டும் துவாபர யுகத்திலேயே அவன் தோன்றுகிறான். ஆகவே தந்தையும் மறைந்து விடுகிறார். சத்தியுகத்தில் உள்ள எவருக்கும் அவரை தெரியாது. எனவே அங்கு அவர்கள் ஏன் அவரை நினைவு செய்ய வேண்டும்? சந்தோஷம் வெகுமதி முடிவடைந்ததும் ராவணராஜ்யம் ஆரம்பமாகிறது. அது அந்நிய தேசம் என அழைக்கப்படுகிறது. நாங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். எங்களுக்கு பாதையை காண்பிக்கும் தந்தை நாங்கள் இப்பொழுது கண்டுவிட்டோம். யானை அனைவரும் தொடர்ந்து தடுமாறி திரிகிறார்கள். ஒரு கல்பத்தின் முன்னரும் களைப்படைந்து இப்பாதையை தெரிவு செய்தவர்கள் தொடர்ந்தும் இங்கு வருவார்கள். வழிகாட்டிகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இப்பாதையை காட்ட வேண்டும். இப்பாதையை ஆன்மீக யாத்திரையாகும். அது உங்களை நேரடியாக சந்தோஷ தாமத்திற்கு அழைத்துச் செல்கிறது. வழிகாட்டிகளாகிய நீங்கள் பாண்டவ சமுதாயத்துக்கு உரியவர்கள் ஆவீர்கள். இதனை பாண்டவ ராஜ்யம் என அழைக்க முடியாது. பாண்டவர்களுக்கோ அல்லது கௌரவர்களுக்கோ ஒரு ராஜ்யம் இல்லை. எவருக்குமே ஒரு கிரீடம் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இருசாரருக்குமே ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டாலும் கூட கௌரவர்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்கப்பட முடியாது. பாண்டவர்களுக்கு ஒளி கிரீடம் கொடுக்கப்பட முடியாது. ஏனெனில் அவர்கள் இன்னும் முயற்சியாளர்களை அவர்கள் முன்னேறுகையில் வீழ்கிறார்கள். ஆகவே அது யாருக்கும் கொடுக்கப்பட முடியும். இந்த சின்னம் விஷ்ணுவுடன் காட்டப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர் தூய்மையானவர் ஆவார். சத்தியுகத்தில் அனைவரும் முற்றிலும் தூய்மையானவர்களும் விகாரமற்றவர்களும் ஆவார்கள். அவர்களுக்கு தூய்மையாகிய ஒளிக்கிரிடம் உள்ளது. இவ்வேளையில் எவரும் தூய்மையானவர் இல்லை. தாங்கள் தூய்மையானவர்கள் எனவும் இவ்வுலகம் தூய்மையற்றது எனவும் சன்னியாசிகள் கூறுகிறார்கள். அவர்கள் இன்னமும் இந்த விகார உலகிலேயே பிறக்க வேண்டியுள்ளது. இது ராவணனின் தூய்மையற்ற தேசமாகும். புதிய உலகம் சத்தியுகமாகிய தூய ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. பூந்தோட்டக்காரராகிய தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை முட்களிலிருந்து மலர்களாக மாற்றி கொண்டிருக்கிறார். அவரே தூய்மையாக்குபவரும் படகோட்டியும் அத்துடன் பூந்தோட்டக்காரரும் ஆவார். பூந்தோட்டக்காரர் இம்முட்காட்டுக்கு வந்துள்ளார். உங்களுக்கு ஒரு தளபதி மட்டுமே உள்ளார். சங்கரரை யாதவர்களின் கட்டளையிடும் தளபதி என அழைக்க முடியுமா? உண்மையில் சங்கரர் விநாசத்தை தூண்டுவதில்லை. சரியான நேரத்தில் யுத்தம் ஆரம்பமாகிறது. சங்கரரின் தூண்டுதல் மூலமே ஏவுகணையில் போன்றன உருவாக்கப்பட்டன என்று கூறப்பட்டுள்ளது. அவர்கள் அமர்ந்திருந்து அத்தகைய கதைகளை உருவாக்கியுள்ளார்கள். பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். ஒரு கட்டடம் பழையதாகும்போது அது இடிந்து விழுந்து மக்கள் மரணிக்கிறார்கள். இப்பழைய உலகம் அழிக்கப்பட வேண்டும்.
அனைவரும் புதையுண்டு மரணிப்பார்கள். சிலர் நீரில் மூழ்குவார்கள். சிலர் அதிர்ச்சியினால் மரணிப்பார்கள். நச்சு வாயு குண்டுகளும் பலரையும் கொல்லும். விநாசம் இடம்பெற வேண்டும் என்பது குழந்தைகளாக உங்கள் புத்தியில் உள்ளது. நாங்கள் இப்பொழுது இக்கரையை கடந்து அக்கறை சென்று கொண்டிருக்கிறோம். கலியுகம் முடிவடைந்து சத்தியுகம் ஸ்தாபனை ஆரம்பிக்கப்பட வேண்டும். பின்னர் அரைக்கல்பத்திற்கு அங்கு யுத்தம் இருக்காது. உங்களை முயற்சி செய்ய தூண்டுவதற்கு தந்தை இப்பொழுது வந்துள்ளார். இது உங்கள் இறுதி சந்தர்ப்பமாகும். நீங்கள் மேலும் தாமதித்தால் திடீர் மரணம் ஏற்படலாம். மரணம் உங்கள் முன்னிலையிலேயே உள்ளது. எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மக்கள் திடீரென்று மரணிக்கிறார்கள். நீங்கள் மரணிக்கு முன்னர் நினைவு யாத்திரையில் நினைத்திருங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஆகவே தந்தை கூறுகிறார், குழந்தைகளை உங்கள் வீட்டை நினைவு செய்யுங்கள். உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்கள் இலக்குக்கு எட்டு செல்லும். இதன் மூலம் நீங்கள் வீடு திரும்புவீர்கள். எவ்வாறாயினும் உங்கள் வீட்டை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட மாட்டாது. தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் வீடு திரும்புவீர்கள். ஆகவே தொடர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் அட்டவணையை வைத்திருப்பதால் தான் நாள் முழுவதும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அறிய முடியும். பொதுவாக 5 அல்லது 6 வயதிலிருந்து ஒருவர் வாழ்வில் செய்துள்ள அனைத்தையும் ஒருவரால் நினைவு செய்ய இயலும். நீங்கள் அதை சதா காலமும் எழுத வேண்டும் என்பதில்லை. நீங்கள் பூந்தோட்டத்தில் அமர்ந்திருந்த பொழுது தந்தையை நினைவு செய்தீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் கடையில் வாடிக்கையாளர்கள் இல்லாத பொழுது உங்களால் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்ய முடியும். உங்களுக்குள் இதனை நீங்கள் குறித்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நீங்கள் அவை அனைத்தையும் எழுதி கொள்ள வேண்டுமாயின் உங்களுடன் ஒரு தின குறிப்பேட்டை வைத்து கொள்ள வேண்டும். பிரதான விஷயம், நாங்கள் எவ்வாறு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாகுவது, நாங்கள் எவ்வாறு தூய உலகின் அதிபதிகளாகுவது, நாங்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாக்குவது. தந்தை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தந்தை மட்டுமே ஞானக்கடல். நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள், பாபா நான் உங்களுக்கு உரியவன். நான் எப்பொழுதும் உங்களுக்கே உரியவராக இருக்கிறேன். உங்களை மறந்ததால் நான் சரீர உணர்வுடையர் ஆகினேன். நீங்கள் இப்பொழுது அனைத்து விஷயங்களையும் எங்களுக்கு கூறியுள்ளதால் நான் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை ஆத்ம உணர்வுடையராகி கொண்டிருக்கிறேன். சத்தியுகத்தில் நாங்கள் ஆத்ம உணர்வுடையர்களாக இருந்தோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் பெரும் சந்தோஷத்தில் எங்கள் சரீரத்தை நீக்கி எங்கள் அடுத்த சரீரத்தை எடுப்போம். குழந்தைகளாகிய நீங்கள் இவை அனைத்தையும் கிரகித்தால் உங்களால் யானைவருக்கு விளங்கப்படுத்தும் தகுதியை பெற முடியும். அதனால் பலர் நன்மை அடைவார்கள். நாடகத்திற்கு ஏற்பவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்பவும் வரிசை கிரமமாக சேவை செய்பவர்களாகி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பாபா அறிவார். நல்லது. பிறருக்கு உங்களால் விருட்சத்தை விளங்கப்படுத்த முடியாது. விட்டாலும் உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறுவது இலகுவாகும். இது மிகவும் இலகுவாகும். தந்தையை மாத்திரமே கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழியும். பிராமணர்களாகிய உங்களைத் தவிர வேறு எம்மனிதர்களாலும் இதை கூற முடியாது. ஆத்மாக்கள் என்றால் என்ன என்பதையோ அல்லது பரமாத்மா என்றால் என்ன என்பதையோ வேறு எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் வெறுமனை ஒருவருக்கு அவ்வாறு கூறினால் அம்பினால் இலக்கை தாக்க முடியாது. ஒருவர் கடவுளின் ரூபத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாக்கள் அனைவரும் நாடக நடிகர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய சரீரத்தின் ஊடாக நடிக்கிறார். ஆத்மாக்கள் சரீரத்தை நீக்கி தங்களின் அடுத்த சரீரத்தை எடுத்து தொடர்ந்து தங்கள் பாகத்தை நடிக்கிறார்கள். அந்நடிகர்கள் தங்கள் ஆடைகளை மாற்றி தங்களின் வேறுபட்ட பாகங்களை நடிக்கிறார்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை மாற்றுகிறீர்கள். அங்கு தற்காலிகமாக அவர்கள் ஒரு ஆணின் அல்லது ஒரு பெண்ணின் ஆடையை அணிகின்றார்கள். இங்கு ஒரு ஆத்மா ஒரு ஆணின் ஆடையை பெறும் பொழுது அந்த வாழ்க்கை காலம் முழுவதும் அவர் ஒரு ஆணின் சரீரத்தில் இருக்கிறார். ஆண் நாடகங்கள் எல்லைக்குட்பட்டவையாகும். இந்நாடகமாக எல்லையற்றதாகும். தந்தை கூறுகின்ற முதன்மையானதும் பிரதானதுமானதான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தையை ஏனும் பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் மக்கள் பல்வேறு வகையான யோகங்களை கற்கிறார்கள். பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இந்த படத்தை முழுவதும் விளக்க முடியாவிட்டாலும் சரி, ஆத்மான்னு அவங்களோட விளக்கம் வைக்கலாம். நீங்கள் ஒரு ஆத்மா பரமாத்மா நினைவு செய்யுங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய் என்று அவர்களிடம் கூறுவது இல்லை. இதோட இலகுவாகும். நம்ம விருட்ச மரத்தை முழுவதும் நம்ம விளக்க முடியலனா கூட அவங்களை ஆத்மான்னு கருதி பரமாத்மாவை நினைவு செய்வது அது சொல்வது கூட ஒரு இலகுவாக இருக்கிறது. அது முக்கியமான பாயிண்டாக இருக்கிறது.
இந்நாடகமும் வந்து எல்லையற்றதாகும். தந்தை கூறுகின்ற முதன்மையானதும் பிரதானதுமான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தையை எனும் பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் மக்கள் பல்வேறு வகையான யோகங்களை கற்கிறார்கள். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை. தந்தை கூறுகிறார், இப்பொழுது என்னையும் உங்கள் வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் வீடு திரும்புவீர்கள். சிவபாபா இவருக்குள் பிரவேசித்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை நினைவு செய்வதால் ஆத்மாக்களாக நீங்கள் தூய்மையாகுவீர்கள். பின்னர் தூய ஆத்மாக்கள் வீட்டுக்கு பறந்து செல்வார்கள். தூய்மையான ஆத்மாக்கள் மட்டுமே பறந்து செல்ல முடியும் அப்படிங்கிறார் பாபா பரந்தாமத்திற்கு. நீங்கள் அதிகளவுக்கு யோகத்தை கொண்டிருந்து அதிகளவு சேவை செய்யும்போது அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை கூறுகிறீர்கள். நினைவு செய்வதிலேயே பல தடைகள் வருகின்றன. நீங்கள் தூய்மையாகாது விட்டால் தர்மராஜபுரியில் தண்டனையை அனுபவம் செய்ய நேரிடும். உங்கள் கௌரவம் இழக்கப்பட்டு உங்கள் அந்தஸ்து அழிக்கப்படும். இறுதியில் நீங்கள் அனைத்தினது காட்சிகளையும் காண்பீர்கள். எவ்வாறாயினும் உங்களால் அந்நேரத்தில் எதையும் செய்ய இயலாது. உங்களுக்கு அதிகளவு விளங்கப்படுத்திய போதிலும் நீங்கள் நினைவு செய்யாததால் உங்கள் பாவங்கள் இன்னமும் எஞ்சியுள்ளன என்பதை நீங்கள் காட்சிகளாக காண்பீர்கள். ஆகவே அவற்றுக்கான தண்டனையும் இருக்க வேண்டும். அது கற்பதற்குரிய நேரமாக இருக்க மாட்டாது. அப்போது நம்ம வந்து படிக்க முடியாது. நீங்கள் செய்த தவற்றுக்காக வருந்த நேரிடும். அந்த நேரம் நம்ம செய்த தவறுக்காக வருந்த நேரிடும். நீங்கள் தேவையற்ற நேரத்தை வீணாக்கினீர்கள். தண்டனை அனுபவம் செய்ய நேரிடும். அந்நேரத்தில் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் சித்தி அடையாதுவிட்டால் நீங்கள் சித்தி அடையவில்லை. அந்நேரத்தில் மீண்டும் கற்பதற்கான கேள்வியே கிடையாது. ஏனைய கல்விகளில் ஒருவர் சித்தி அடையாது விட்டால் மீண்டும் கற்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இங்கு உங்கள் கல்வி முடிவடைந்துவிடும். நீங்கள் இறுதியில் வருந்த தேவையில்லாத வகையில் தந்தை உங்களுக்கு ஆலோசனை கூறுகிறார். குழந்தைகளை மிகவும் நன்றாக கற்றிடுங்கள். உங்கள் நேரத்தை வம்பு பேசுவதில் வீணாக்காதீர்கள். இல்லாவிட்டால் பெரும் மனவேதனை இருக்கும். மாய உங்களை பல பிழையான செயல்களை செய்ய வைக்கிறார். நீங்கள் ஒருபொழுதும் எதையும் திருடுகிறாது விட்டாலும் மாய உங்களை அதை செய்ய தூண்டுகின்றாள். மாயை உங்களை ஏமாற்றிவிட்டாள் என்பதை நீங்கள் பின்னர் உணர்ந்து கொள்வீர்கள். முதலில் ஏதாவது ஒன்றை எடுக்கும் எண்ணம் இதயத்தில் தோன்றும். எது சரி அல்லது எது பிழை என்பவற்றின் புரிந்துணர்வு உங்களுக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. நீங்கள் ஒன்றை எடுத்தால் அது பிழையாகும். அதனை நீங்கள் எடுக்காது விட்டால் அது சரியாகும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தூய்மையாக இருப்பது சிறந்ததாகும். தீய சகவாசத்தின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பின்தங்க வேண்டாம். நாங்கள் சகோதரர்களும் ஆவோம். ஆகவே நாங்கள் ஏன் ஒருவரின் பெயரின் ரூபத்திலும் சிக்கிக்கொள்ள வேண்டும்? சரீர உணர்வுடைய ஆக வேண்டாம். எவ்வாறாயினும் மாய மிகவும் சக்தி வாய்ந்தவள். நீங்கள் பிழையான விஷயங்களை செய்வதற்குரிய எண்ணங்களை அவள் உங்களுக்குள் ஏற்படுத்துகின்றாள். தந்தை கூறுகிறார், நீங்கள் பிழையான எதையும் செய்யக்கூடாது. ஒரு போராட்டம் இடம்பெறும் போது நீங்கள் விழுந்து விடுவதால் பின்னர் சரியான புரிந்துணர்வு முற்றிலும் இல்லாது போகின்றது. நாங்கள் அனைத்து விஷயங்களையும் சரியாகவே செய்ய வேண்டும். ஊழர்களுக்கு ஒரு கைத்தடி ஆகுங்கள். இதுவே அனைத்திலும் சிறந்த கடமையாகும். உங்கள் ஜீவனோபயத்துக்கான அனைத்தையும் அதாவது நம்ம ஜீவனம் செய்வதற்கான அனைத்தையும் செய்வதற்கு உங்களுக்கு நேரம் உள்ளது. நீங்கள் இரவில் உறங்கவும் வேண்டும். ஆத்மாக்கள் களைப்படையும் பொழுது அவர்கள் உறங்க செல்கிறார்கள். சரீரமும் உறங்க செல்கிறது. ஆகவே உங்கள் ஜீவன பயணத்துக்கு ஓய்வுக்கும் உங்களுக்கு நேரம் உள்ளது. ஆகவே மிகுதி நேரத்தில் என்னுடைய சேவையில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். ஒரு நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். நீங்கள் அதை எழுதுகிறீர்கள். ஆனால் பின்னர் நீங்கள் முன்னேறுகையில் நீங்கள் சித்தியடைவதில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்யாத பொழுதும் சேவை செய்யாத பொழுதும் நீங்கள் செய்யும் அனைத்தும் தவறானவையாகும். அச்சா, தந்தை நினைவு செய்யவில்லை அப்படின்னா தந்தை நினைவு செய்யாமல் செய்யக்கூடிய அனைத்தும் வந்து தவறானதாக சொல்கிறார் பாபா. இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனைகளும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம், உங்கள் நேரத்தை வம்பளிப்பதில் வீணாக்க வேண்டாம். மாயை உங்களை பிழையான செயல்களை செய்ய தூண்டாதிருப்பதில் கவனம் செலுத்துங்கள். தீய சகவாசத்தின் ஆதிக்கு
ஆதிக்கத்துக்கு உட்பட்டு பின்னடைய வேண்டாம். சரீர உணர்வு உடையவர்களாகி எவருடைய பெயரிலும் ரூபத்திலும் சிக்காதீர்கள். வீட்டை நினைவு செய்வதுடன் தந்தை நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணை ஒரு தினக்குறிப்பேட்டை வைத்திருங்கள். நீங்கள் நாள் முழுவதும் என்ன செய்தீர்கள் என்பதையும் நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்தீர்கள் என்பதையும் எழுதி கொள்ளுங்கள். ஆசீர்வாதம். பரந்த இதயமுடையவர் என்ற உங்கள் சிறப்பியல்பை பயன்படுத்தி உங்களையும் ஏனைய அனைவரையும் ஈடேற்றி ஆதார ஈடேற்றும் சொரூபமாகுவீர்களாக. ஒவ்வொரு பணியிலும் பரந்த பெரிய இதயமுடையவராக இருப்பதே பரந்த இதயமுடையவர் என்பதன் அர்த்தமாகும். உங்கள் தெய்வீக குணங்களினால் பிறரை தெய்வீக குணங்களுடையராக்குவதில் ஒத்துழைப்பவராகவும் ஏனையவரை சக்திகளாலும் சிறப்பியல்புகளாலும் நிரப்புவதில் ஒத்துழைப்பவராகவும் இருப்பது என்றால் மகாதானியாக இருப்பது என்று அர்த்தமாகும். பரந்த இதயமுடையவராக இருப்பதே பரோபகார ஆத்மாவின் சிறப்பியல்பாகும். அத்தகைய சிறப்பியல்புகளினால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்கள் ஆதாரம் மற்றும் ஈடேற்றும் சுரூபங்கள் ஆகுவதில் வெற்றியடையும் ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். ஏனெனில் சேவையில் ஆதார சுரூபம் ஆகுதல் என்றால் சுயத்தையும் ஏனைய அனைவரையும் ஈடேற்றுவதற்கு கருவி ஆகுதல் என்று அர்த்தமாக இருக்கிறது. ஆதார சுரூபம் நம்மளையும் நம்ம ஈடேற்றணும், மற்றவர்களையும் ஈடேற்றணும். அவங்க தான் ஆதார சுரூபம். ஆதார சுரூபத்திற்கான கருவி ஆகுதல், சுயத்தையும் ஈடேற்றணும் மற்றவர்களையும் ஈடேற்றுவதற்கான கருவி ஆகுதல் தான் ஆதார சுரூபம். ஸ்லோகம். மூன்றாம் நபர் எவரேனும் உங்களை பிரிக்க முடியாத அளவிற்கு உங்களையும் தந்தையும் இணைத்து வைத்திருங்கள். ஓம் சாந்தி.